ரணிலுக்கு வழங்கப்பட்டுள்ள கால அவகாசம் பசிலின் அதிரடி அறிவிப்பு. கொழும்பில் மீண்டும் களமிறங்கிய காணி முகத்திடல் போராட்டக்காரர்கள். பல்கலைக்கழகங்களை திறப்பது தொடர்பில் வெளியான புதிய அறிவிப்பு. 2027 தமிழர் ஒருவரே இலங்கையின் பிரதமர் ஜனாதிபதியாகவும் ஆகலாம் இந்திய ஜோதிடரின் கணிப்பு. இலங்கையை விட்டு வெளியேறியது சீன உளவு கப்பல். அனைத்து கட்சி அரசாங்கம் யதார்த்தமானதாக இல்லாவிட்டால் புதிய அமைச்சரவையை கூடிய விரைவில் நியமிக்க வேண்டும் என முன்னாள் நிதியமைச்சர் பசல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ராஜாங்க அமைச்சர்கள் நியமனத்தை துரிதப்படுத்துமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கோரிக்கை விடுத்துள்ளதாக கட்சி நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். கடந்த அரசாங்கத்தில் ராஜாங்க அமைச்சர்களாக இருந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நேற்றிரவு ஜனாதிபதியை சந்தித்து கலந்துரையாடியதாக கட்சியின் தேசிய அமைப்பாளர் பசல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். கட்சிகளையும் உள்ளடக்கிய அனைத்து கட்சி அரசாங்கத்தை அமைப்பதற்கு ஜனாதிபதிக்கு கட்சி கால அவகாசம் வழங்கும். எவ்வாறாயினும் அனைத்து கட்சி அரசாங்கமும் யதார்த்தமானதாக இல்லாவிட்டால் புதிய அமைச்சரவையை கூட்டிய விரைவில் நியமிக்க வேண்டும் என பசல் தெரிவித்துள்ளார். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட பல்கலைக்கழக மாணவர்களை விடுதலை செய்ய கோரியும் காலி முகத்துடல் போராட்டக்காரர்கள் காவல்துறையினரால் தொடர்ச்சியாக கைது செய்யப்படுவதற்கு எதிராகவும் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. கொழும்பு கொம்பனி தெரு காவல் நிலையத்திற்கு முன்பாக இப்போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. அரசாங்கத்திற்கு எதிரான மக்களின் போராட்டத்தின் போது ஜனாதிபதி மாளிகை மற்றும் அலரி மாளிகையில் நுழைந்து பொது சொத்துக்களுக்கு சேதம் ஏற்படுத்திய குற்றச்சாட்டுகளின் கீழ் காவல்துறையினரால் காலி முகத்துடல் போராட்டக்காரர்கள் தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் ருவான் விஜயமுனி என்ற ஒரு நபர் கொழும்பு கொம்பினி தெரு காவல் நிலையத்தில் இன்று முன்னிலையாக இருந்தார். குறித்த சந்தேக நபர் ஜனாதிபதி மாளிகைக்குள் நுழைந்து பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்த குற்றச்சாட்டில் காவல்துறையினரால் தேடப்பட்டு வந்தவர். அத்துடன் இன்னும் பலர் கொழும்பு குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவில் இன்று காலை முன்னிலையாகியுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. எனவே இவ்வாறான கைது நடவடிக்கைகளுக்கு எதிராகவே இப்போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அரசாங்கத்திற்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது அரசாங்கம் தொடர்ச்சியாக அடக்குமுறைகளை பிரயோகிப்பதற்கு எதிராகவும் காவல்துறையினரின் கைது நடவடிக்கைகளுக்கு எதிராகவும் கொழும்பில் காலி முகத்துடல் போராட்டக்காரர்களினால் தொடர்ச்சியாக போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து பல்கலைக்கழகங்களையும் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் மீண்டும் ஆரம்பிக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு பல்கலைக்கழகங்களை திறக்க தீர்மானித்துள்ளது. நாட்டில் COVID-19 பாதிப்பு மற்றும் பொருளாதார நெருக்கடி காரணமாக பல்கலைக்கழகங்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் மூடப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் எதிர்வரும் 2027 ஆண்டுக்குள் தமிழர் ஒருவர் பிரதமராகலாம் அல்லது ஜனாதிபதியாகலாம் என்று காலகட்டம் வரப்போகின்றது என பிரபல எண்கணித ஜோதிடர் செல்வன் தெரிவித்துள்ளார். எனவே இலங்கையின் அரசியல் அமைப்பு திருத்தி எழுதப்படும் என்பதும் என்னுடைய கணிப்பு. கண்டிப்பாக அது நடைபெறும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எமது ஊடகங்களுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்திருந்தார். சிங்கள பௌத்தர் ஒருவர் தான் இலங்கையின் ஜனாதிபதியாக ஆகலாம் என்ற வரலாறு நிச்சயமாக திருத்தி அமைக்கப்படும். இது காலகட்டத்தின் கட்டாயம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசகதிரையில் நிச்சயமாக தமிழர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்றும் ஜோதிடர் குறிப்பிட்டுள்ளார். 2023 ஆண்டு ஜூலை மாதத்திற்குள் தமிழர் அரசியல் தரப்புகள் அனைத்தும் மிக மிக நெருக்கமாக ஒன்றிணைவார்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரசாமத்தனின் உடல்நிலை கடுமையாக பாதிப்புக்குள்ளாகும். அப்போது அங்கு ஒரு போட்டி நிலை ஏற்படும். அதன்போது சிறந்த ஒருவர் தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்டு அனைவரையும் அரவணைத்து செல்லும் நிலை ஏற்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தில் நங்கூரமிடப்பட்டிருந்த சீன உளவு கப்பல் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீனாவின் ஏவுகணை மற்றும் செயற்கைக்கோள் கண்காணிப்பு கப்பலான ஜுமான்பாங் 5 இலங்கையை விட்டு வெளியேறவுள்ளதாக துறைமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சீனாவின் ஜுமான்பாங் 5 என்ற கப்பல் கடந்த 16 பெரும் சர்ச்சைகளுக்கு மத்தியில் இலங்கை துறைமுகத்திற்கு வந்திருந்தது. அதே சமயம் ஜுமான்பாங் 5 என்ற கப்பல் இலங்கைக்கு வருகை தந்தமை தமது நாட்டு பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்படலாம் என இந்தியா பெரும் அதிருப்தியை வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ரணிலுக்கு வழங்கப்பட்டுள்ள கால அவகாசம் பசிலின் அதிரடி அறிவிப்பு. கொழும்பில் மீண்டும் களமிறங்கிய காணி முகத்துடல் போராட்டக்காரர்கள்.
பல்கலைக்கழகங்களை திறப்பது தொடர்பில் வெளியான புதிய அறிவிப்பு. 2027 தமிழர் ஒருவரே இலங்கையின் பிரதமர் ஜனாதிபதியாகவும் ஆகலாம். இந்திய ஜோதிடரின் கணிப்பு. இலங்கையை விட்டு வெளியேறியது சீன உளவு கப்பல்.